Hi everyone. So in the video enna paaka porona 11th standard kana or 3 day study plan 12th ku paathom adhe maari 11th ku indha 3 days neenga eppadi vandu utilize pannikalam ena english porthalavukku 3 days abingiradhu nammalku enna seiya thevaipadadhu 1 day maximum 1 and half day ku neenga enna seidhalam padichiralam so appo the remaining 2 days nadula saturday sunday irukku 1 and half day irukna adhe eppadi namma utilize pannikalam indha maari padikalam abingiradha or rough ah enna seiyaporam paaka porom and idhe time table nariya perku illama kuda irukalam time table vyathyasama kuda enna senjirukalam konja irukkuradhukku vaipu irukku so na solra idhe strategy idhe plan ah vechi endha exam leave illaya adhu time spend panikonga seriya na ipo solra rough ah idhe maari neenga ungal subjects maari irundhalum adhuketha maari neenga enna senjukonga prepare panikonga seriya so first 90 nammalku english irukku okay then ipo biology students ku paapom 19 ku apra 20 e physics vechitaanga 20 ku apra 21 e bio 21 ku apra 22 chemistry அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு உங்களுக்கு அஞ்சு நாள் லீவ் இருக்குது அது பிரச்சனையே இல்லை மேக்ஸை பற்றி ஒரி பண்ணவே வேணாம் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பட் இங்கே பாருங்கள் மூணு சப்ஜெக்ட் என்னெல்லாம் ஃபிசிக்ஸு பயாலஜி கெமிஸ்ட்ரிக்கு கேப்பே இல்லாமல் மூணு நாள் தொடர்ந்து வருது அப்போது இந்த 16, 17, 18 இந்த மூணு நாள் லீவில் 18 வந்து நான் இங்கிலீஷ் படிப்பேன்னு சொன்னால் கூட இந்த 16, 17 என்ன செய்யணும் நீங்கள் இந்த ஃபிசிக்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் படிக்காத ஏதாவது ஒரு ஏரியா வச்சு இந்த ஃபிசிக்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரியில் எது ரொம்ப டஃப்னு நினைக்கிறீங்களோ அது கூட ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மற்ற ரெண்டு சப்ஜெக்ட் ஹாஃப் டே ஹாஃப் டே கூட நீங்கள் படிச்சுக்கலாம் ஒரு சிலருக்கு இங்கே எக்ஸாம் மாறி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க இந்த கடை வரிசையான மூணு எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு நாள் இந்த ஒரு நாள் கூட லீவே இல்லாமல் ஹெவி போர்ஷன்ஸ் இருக்குது ஒரு நாள் கூட லீவே இல்லாமல் மூணு எக்ஸாம் கண்டினியூஸாக வருது ஸோ பிளான் அக்கார்டிங்லி ஸோ இந்த மூணு எக்ஸாமுக்கு என்ன செய்யுங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பயோ ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் பற்றி டோன்ட் ஈவன் பாதர் பிகாஸ் அஞ்சு நாள் லீவ் இருக்குது கண்டிப்பாக படிச்சிடலாம் இப்போ கம்மிங் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரி அவங்களுக்கு இருக்குது டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓகே ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு அப்புறம் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ்க்கு டைம் இல்லை சரியா ஃபிசிக்ஸ்க்கு இங்கே டைமே இல்லை ஸோ ஃபிசிக்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்கணும் அடுத்து இங்கே ஃபிசிக்ஸ்க்கு அப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு இங்கே ஒன் டே உங்களுக்கு லீவ் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ அதனால் ஒரி பண்ணுவானா கெமிஸ்ட்ரி படிச்சிடலாம் கெமிஸ்ட்ரிக்கு அப்புறம் சிஎஸ்க்கு இங்கே உங்களுக்கு 2 days டைம் இருக்குது அதுவும் பிரச்சனை இல்லை சிஎஸ்க்கு அப்புறம் மேக்ஸுக்கு 1 day டைம் இருக்குது ஸோ அது கூட பிரச்சனை இல்லை ஸோ மேஜராக உங்களுக்கு டைமே எங்கேலனா இந்த ஃபிசிக்ஸ்க்கு மட்டும்தான் டைமே இல்லை சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ இந்த 2 days ஃபிசிக்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் 1 day அதுக்கப்புறமும் 1 day நான் சும்மா இருக்கிறேன் இங்கிலீஷ்க்கு எனக்கு 1 day போதும் ரிமைனிங் 1 day நான் வெட்டியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா மேக்ஸ்க்கு என்ன செய்யலாம் டைம் ஸ்பெண்ட்னா இல்லைனா கெமிஸ்ட்ரி எது உங்களுக்கு டஃப்பாக இருக்கோ அந்த சப்ஜெக்ட் ஒரு சிலர் கெமிஸ்ட்ரி டஃப்பாக இருக்கும் அவங்க அது ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை மேக்ஸ் ஒரு சிலருக்கு டஃப்பாக இருக்கும் அப்போ மேக்ஸ் என்ன செய்யலாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ அப்போ 16, 17, 18 இங்கிலீஷ்க்கு ஒரு நாள் நீங்கள் ஒதுக்குறீங்களே அப்படின்னா 2 நாள் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக ஒரு நாள் ஒதுக்கிடுங்க இன்னொரு நாள் வந்து மேக்ஸ் இல்லை கெமிஸ்ட்ரி இல்லை எனக்கு 2 நாள் இங்கிலீஷ்க்கு வேணும்னா கண்டிப்பாக 1 நாள் மட்டும் என்ன செஞ்சுருங்க ஃபிசிக்ஸ்க்கு ஒதுக்கிடுங்க ஸோ திஸ் இஸ் த ரஃப் பிளான் உங்களுக்கு இதில் சப்ஜெக்ட்ஸ் எதுவும் மாறி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் பிளான் வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த 3 days என்னடா வினாசத்தி லீவு அப்படின்லாம் பார்க்காம நான் குவார்ட்டர்லி எக்ஸாம் அது இப்போ எக்ஸாம் அப்போ தான் நம்ம படிப்போம் ஸோ அப்போயாவது ஒழுங்காக படிக்கணும் அதுக்காண்டி தான் ஸோ ஸ்டடி வெல் ஆல் தி பெஸ்ட்